ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் மனசு வச்சா இந்த நச்சுகளை திருத்த முடியுமா முடியாதா, அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டேயும் நாம் அன்பாக இருக்கணும், அதுதான் தெய்வகுணமும் கூட. வாழ்க்கையில் சுய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும், மற்றவங்கக்கிட்ட நேர்மையாக நடந்துக்கணும், எல்லாரையுமே சமமாக நேசிக்கணும். இதை தான் எல்லா மதங்களும் வேதங்களும் அடிப்படையான வாழ்க்கை தத்துவமாக சொல்லுது. மனுஷங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற தவறுகளை மன்னித்து அவங்கள நேசிக்கணும். இது ஆன்மீகவாதிகளோட கருத்து. ஆனால் இந்த கருத்துகள் எல்லாமே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி பொதுவாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். இப்போது இது எல்லாமே மனுஷங்களாக நம்ம ஃபாலோ பண்ணுற வாழ்க்கையோட அடிப்படையான நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் மேலே நமக்கு இருக்கிற இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் காரணமாக அவர்கிட்ட நம்ப வைக்கிற பிரார்த்தனைகள், இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பலன் இருக்கும். ஆனால் நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படிங்கிறதுல தான் தெளிவாக இருக்கணும். அதுக்கு தான் இயற்கை நமக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்கு. நம்ம நிறைய சாமி படங்களெல்லாம் பார்த்துருப்போம். அதுலேயும் இந்து மத கடவுள்களை வச்சு நிறைய படம் வந்திருக்கு. அதில் இந்த அசுரர்கள் அரக்கர்கள் பற்றின நிறைய புராண கதைகளை நம்ம பார்த்துருப்போம். இந்த அசுரர்கள் அரக்கர்கள் எல்லாமே பயங்கரமான கடும் தவமெல்லாம் செஞ்சு கடவுள்கிட்ட வரம் கேட்பாங்க. கடவுளும் நேரில் வந்து இவங்க கேட்குற அந்த வரத்தை கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் கடவுள் கொடுத்த அந்த வரத்தை யூஸ் பண்ணி இந்த அசுரர்களும் அரக்கர்களும் நிறைய அழிச்சாட்டியம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க செய்கிற இந்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதர்மமான செயல்களும் எல்லையை மீறி போயிட்டு இருப்போம். இவங்களால் எந்த எல்லை வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறத கடவுளும் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால் அப்பாவி உயிர்கள் படுற வேதனையை பார்த்து சகிச்சுக்க முடியாமல் கடவுள் நேரில் வந்து எச்சரிக்கை பண்ணுவாங்க, நீ செய்கிறது தப்பு, இதையெல்லாம் நிறுத்து அப்படின்னு. கடவுளே நேரில் வந்து சொன்னால் மட்டும் இவங்க கேட்டுடவா போகிறாங்க? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. கடவுளையே ஏளனம் பண்ணி சிரிப்பாங்க. கடவுள் இவங்களுக்கு கொடுத்த அந்த வரத்தோட பலத்தை நம்பி இவங்க கடவுள்கிட்டயே நேருக்கு நேராக மோதுவாங்க. இந்த வரம் கொடுத்தவங்க தலையிலேயே ஏறி உட்கார்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவங்களுக்கு தான் கைவந்த கலையாச்சே. அதை இவங்க ரொம்ப தைரியமாக செய்வாங்க. கடைசியில் என்ன நடக்கும்? அசுரவதம் தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த கதையிலையும் இந்த அசுரர்கள் கடவுள் பேச்சை கேட்டு திருந்தினதாக எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நச்சுகள் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த அசுரர்கள் அரக்கர்கள் மாதிரி தான். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் கருணை எதுவுமே இல்லாமல் அப்பாவிகளை தன்னோட சுயநலத்துக்காக ஆட்டி படைக்கிறாங்க. இந்த நச்சுகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற அப்பாவிகள் எல்லாரும் கடவுள் மேலே இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த கொடுமைகளை கடவுள்கிட்ட முறையிடுறாங்க. இவங்களை யார் இந்த மாதிரி கொடுமை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க திருந்தி நல்வழிப்படணும், நல்லவங்களாக மாறணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கடவுளே, எப்படியாவது இவரை திருத்திடுங்க, நான் இவர் மேலே வச்சிருக்கிற அன்பை இவருக்கு புரிய வைங்க, இவரோட மனசை மாற்றிடுங்க, இவர்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களும் மறைஞ்சு போகணும், இவர் என் மேலே அன்பாக இருக்கணும், என்னையும் எங்களோட பிள்ளைகளையும் சந்தோஷமாக இவர் பார்த்துக்கணும், என்னோட வாழ்க்கையில் இருக்கிற இந்த சிக்கலையெல்லாம் சரி பண்ணி என்னோடய குடும்பம் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணணும், நான் உங்களை தான் மலை போல் நம்பி இருக்கேன், என்ன கை விட்டுடாதீங்க அப்படின்னு கடவுள்கிட்ட மனமுருகி வேண்டிப்பாங்க. கடவுள் என்னோட பல கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்காரு, என்னோட பல பிரார்த்தனைகளை உண்மையாக்கி இருக்காரு, ஸோ கண்டிப்பாக இதையும் அவர் எனக்காக செய்வார் அப்படின்னு மனசார நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்பாவிகள்கிட்ட இருக்கிற இந்த பலவீனங்களை சரி செய்கிறதுக்காகவும் மேலும் அவங்கள பலப்படுத்துறதுக்காகவும் மட்டும்தான் இவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி அசுரகுணம் கொண்டவர்கள் வர்றாங்க. இது புரியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்மளை மேலும் பலப்படுத்துறதுக்காக கடவுள் நமக்கு வச்சுட்டு இருக்கிற இந்த பரீட்சையில் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுங்கிறத சரியாக புரிஞ்சிக்காமல் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற இந்த அசுரகுணம் கொண்டவங்களால் நாம் மேலும் பலவீனமாக ஆகிட்டே இருக்கோம்.
நீங்கள் ஆன்மீக வழியிலேயே யோசித்தாலும் கடவுள் எல்லாரையும் நேசிக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளோட வாழ்க்கையை சீரழிக்கிறவங்க கூட சேர்ந்து வாழணும்னு எந்த கடவுளும் சொல்லவே இல்லை. ஒருத்தரை நம்ம அடியோட வெறுத்தா மட்டும்தான் அவங்கள விட்டு நாம் விலகி போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்க நம்ம வாழ்க்கைக்கு எந்த வகையிலையும் ஒத்து வர மாட்டாங்க, அவங்களால் நமக்கு ஆபத்து மட்டும்தான் மிஞ்சும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அவங்க மேலே இருக்கிற அதே நேசத்தோட அவங்கள விட்டு தூர விலகி போகிறது தான் புத்திசாலித்தனம். எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்கிற அந்த கடவுள் அப்பாவிகள் இந்த நச்சுகள் கிட்ட மாட்டிக்கிட்டு வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறத அனுமதிக்க மாட்டார் இல்லையா? அதை அவர் விரும்பவும் மாட்டார். கடவுளே நினச்சாலும் இந்த நச்சுகளை திருத்த முடியாது அப்படிங்கிறது புரியாமல் நான் கடவுள்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன், கண்டிப்பாக ஒரு நாள் அவர் என்னோட கோரிக்கையை நிறைவேற்றுவார், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார், என்னோடய வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷம் வரும், என்னோடய வாழ்க்கையை எப்படி சரி செய்யணுங்கிறது கடவுளுக்கு நல்லாவே தெரியும். இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த தப்புக்காக இவங்களை மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிட்டு என்னால் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போக முடியாது, அந்த மாதிரி போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பாவமாக ஆகிடும், அப்படி பண்ணுறத கடவுள் கூட ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டார், அதனால் நான் இந்த தப்பான முடிவையெல்லாம் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இந்த நரகத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் எல்லா உண்மையும் எடுத்து சொல்லி இவங்களை இதிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினச்சாலும் இல்லை இல்லை கடவுள் வந்து கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு கிளிப்புள்ள மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். மனுஷங்களோட பகுத்தறிவை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மெத்த படித்தவங்க கூட இதையெல்லாம் மறந்தே போகிறாங்க. பகுத்தறிவு வேலையே செய்யாமல் போகுது. அப்படியே அது வேலை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே வேலை செய்யுது. ஒருத்தரோட அடிப்படையான இயல்பான குணத்தை யாராலையுமே மாற்ற முடியாது. அந்த கடவுளே நினச்சா கூட அதை மாற்றவே முடியாது. அதர்மத்தையே வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க செய்கிறது அதர்மம்னு ஒத்துக்கிட்டு தானாக திருந்தணும்னு முயற்சி பண்ணினா மட்டும்தான் அது நடக்கும். ஒருத்தர் தான் செஞ்ச பாவ செயல்களுக்காக மனசார வருந்தி கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த தவறான பாதையில் போகாமல் நேர் வழியில் நடக்க ஆரம்பிக்கிறது எல்லாமே தனி மனித ஒழுக்கத்தால் தானாக இயல்பாக நடக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த அசுரகுணம் கொண்ட நச்சுகளுக்கு இந்த மாதிரி பழக்கம் இயல்பிலேயே இல்லை. தான் செய்கிறது தப்பு அப்படிங்கிற உணர்வே இவங்களுக்கு கிடையாது. வாழ்க்கையோட எந்த கட்டத்திலையும் அவங்க இதை உணரப்போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி மாறுவாங்க? கடவுள் மனசு வச்சா கண்டிப்பாக இவங்க மாறுவாங்க. கடவுளுக்கு அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும்? இவங்களை திருத்துற அந்த பொறுப்பை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த நரகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியையும் பலத்தையும் தான் கடவுள்கிட்ட கேட்கணும். அதுக்கான முயற்சிகளையும் நாம் எடுக்கணும். முயற்சி செய்கிறவங்களுக்கு தான் காலம் கூட உதவி பண்ணும். முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார், இதையும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நோ பெயின் நோ கெயின். வலிகளை கடக்காமல் வாழ்க்கையில் எதையுமே அடைய முடியாது. இதையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இந்த தப்பான வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கைன்னா வலியும் போராட்டமும் இருக்க தானே செய்யும், இதுக்கெல்லாம் பயந்து இதை விட்டுட்டு ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த தப்பான வாழ்க்கையை விட்டு வெளியே வர்றதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காக நாம் அந்த வலிகளை அனுபவித்து கடந்து போகிறது தப்பில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை புரிஞ்சிக்காமல் நம்மளோட வாழ்க்கையை வேரோடு அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நாம் இந்த வலிகளை தாங்கிறது மடத்தனம். இந்த வலிகளை அனுபவித்து கடந்து போகிறதுனால எந்த பலனும் கிடைக்க போகிறதில்லை. ஸோ நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நாம் வலிகளை அனுபவித்து கடந்து வர தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்மளோட வாழ்க்கையில் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற வேதனைகளுக்கெல்லாம் மற்றவங்களை காரணம் காட்டிட்டு அதை சரி செய்ய நாம் எந்த முயற்சியும் பண்ணாமல் நமக்கு நாமே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனசையும் புத்தியையும் கண்ணா பின்னான்னு அலைபாய விடாமல் அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்தா தெளிவாக புரியும். குழம்பி கிடக்கிற மனசு தாங்க நரகம்.
அந்த இருட்டான நரகத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் போக வேண்டிய பாதை கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் மனசார நம்பிட்டு இருக்கிற அதே கடவுள் கை கட்டின தூரத்தில் நரகத்தோட வாசலில் கையை நீட்டிட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போய் அவரோட கையை பிடிச்சி அவர் கூட பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் குழப்பமுங்கிற அந்த இருட்டான நரகத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்காகவே கை நீட்டி காத்துட்டு இருக்கிற அந்த கடவுள் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். மனசும் புத்தியும் தெளிவடையும் போது பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் ஏற்படும். அந்த வெளிச்சத்தில் ரொம்ப பக்கத்தில் கடவுள் உங்கள் கண்ணுக்கு தெரிவார். நீங்கள் ஒரே தாவில் அவர் கையை பிடிச்சிட்டு உங்களோட வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாக ஆரம்பிக்கலாம். அந்த நொடியிலிருந்து உங்களோட வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். கடவுளை தாராளமாக மனசார நம்புங்க. உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை வைங்க. ஆனால் அவராலேயே முடியாத விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தயவு செய்து அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.